அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் 2022 ஆண்டின் புரட்டாசி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சுபகிருது வருடம் 2022 ஆண்டின் புரட்டாசி மாதம் பிறக்கப் போகின்றது. இந்த புரட்டாசி மாதம் செப்டம்பர் 18 தேதி ஞாயிற்றுக்கிழமை மிருகசீரிடம் நட்சத்திரம் அஷ்டமி திதி சித்த யோகத்தில் பிறக்கின்றது. நவ கிரகங்களுக்கு நாயகன் என போற்றப்படுபவரும் மறைந்த நம் முன்னோர்களுக்கும் நமக்கும் இடையே தெய்வீக தொடர்பை பாதுகாத்து வருவதால் பித்திருக்காரகர் என்று ஈடு இணையற்ற பெருமை படைத்தவரும் கடமை, தெய்வபக்தி, ஒழுக்கம் ஆகிய நற்குணங்களை மக்களுக்கு அள்ளி தருள்வதால் ஆத்மக்காரகர் என பூஜிக்கப்படுவருமான சூரியன் அவரது பகை வீடும் கல்விக்கு அதிபதியுமான புதனின் ராசியான கன்னியில் சஞ்சரிக்கும் காலத்தையே புரட்டாசி மாதம் என கூறுகின்றோம். இந்த புரட்டாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மேஷத்தில் ராகு, ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் சந்திரன், சிம்மத்தில் புதன் சுக்கிரன், கன்னியில் சூரியன், துலாத்தில் கேது, மகரத்தில் சனி பகவான் வக்ரமாகவும் மீனத்தில் குரு பகவான் வக்ரமாகவும் இந்த மாத தொடக்கத்தில் சஞ்சரிக்கின்றார்கள். சென்ற ஆவணி மாதம் 26 தேதியன்று ஆரம்பித்த மகாலய பட்சம் என்னும் மகத்தான 15 நாட்களாகிய பித்ருக்காலம் புரட்டாசி 8 தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று முடிவடையும். மகாலய அமாவாசை எனும் புண்ணிய தினமும் இந்த புரட்டாசி மாதத்தில் தான் நிகழ்கின்றது. நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கி திருமணமும் செய்து வைத்து நமக்கு வாழ்வளித்த நம் தாய் தந்தையர் உள்ளிட்ட முன்னோர்களை 15 நாட்கள் பூஜித்து அவர்களின் ஆசி பெற்று அவரவர் உலகங்களுக்கு நாம் வழி அனுப்பி வைக்கும் மகா புண்ணிய தினமான மகாலய அமாவாசையும் இந்த கன்னி மாதத்தில் தான் அமைகின்றது. வேறெந்த மாதத்திற்கும் இல்லாத பெருமை இந்த புரட்டாசி மாதத்தையே சேரும். இத்தகைய தெய்வீக பெருமை பெற்ற புரட்டாசி மாதத்தின் புண்ணிய தினங்களை பார்க்கலாம். புரட்டாசி 7 தேதி 24/9/2022 சனிக்கிழமை சஸ்திரகத மகாலயம். குடும்பத்தில் எவராவது விபத்துகளினாலோ அல்லது ஆயுதங்களினாலோ மரணம் அடைந்தவர்களுக்கு அவர்களது புதல்வர்கள் திதி பூஜைகள் செய்ய வேண்டிய புண்ணிய தினம். அந்த ஜீவன் நற்கதி அடைவதனால் குலம் தலைக்கும். புரட்டாசி 8 தேதி அதாவது 25/9/2022 ஞாயிற்றுக்கிழமை மகாலய அமாவாசை எனும் 15 புனித நாட்கள். காலம் சென்ற நமது மூதாதையர்கள் யமதர்மராஜர், சூரியன் ஆகியோரின் அனுமதி பெற்று அவரது கிரகணங்கள் மூலம் தங்க விமானங்களில் பயணித்து மகாலய பட்சம் எனும் 15 நாட்கள் நம்முடன் தங்கியிருந்து அந்த 15 தினங்களும் நாம் பக்தி சிரத்தையுடன் ஏற்றும் பித்ரு பூஜைகளை ஏற்று நம்மை ஆசிர்வதித்து மகாலய அமாவாசையன்று தங்கமயமான விமானத்தில் அதே சூரிய கிரகணங்களின் மூலம் அவரவர்களது பித்ருலோகங்களுக்கு நாம் வழி அனுப்பி வைக்கும் புண்ணிய தினம்தான் புரட்டாசி 8 தேதி. அந்த 15 நாட்களும் நமது இல்லங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். சிறு விஷயங்களுக்கு கூட சண்டை போடக்கூடாது. மனதில் தூய்மையான எண்ணங்கள் மட்டுமே இருக்க வேண்டும். மேலும் புரட்டாசி மாதம் 17 தேதி செவ்வாய்க்கிழமை அன்று அதாவது 4/10/2022 அன்று சரஸ்வதி பூஜை வருகின்றது. இந்த நாளை ஆயுத பூஜை என்று அழைக்கின்றோம். அன்று காலையில் வழிபடுபவர்கள் 8 முதல் 9 வழிபாடு செய்ய வேண்டும் அல்லது இரவு 7:30 மேல் 9 வழிபாடு செய்யலாம். மேலும் புரட்டாசி மாதம் 18 தேதி 5/10/2022 புதன்கிழமை விஜயதசமி வருகின்றது. அன்றைய தினம் செய்யும் எல்லா காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும். புது முயற்சி செய்வதற்கும் குழந்தைகளுக்கு அட்சராபியாசம் செய்யவும் தொழில் வளர்ச்சிக்கான முயற்சிகளில் ஈடுபடவும் உகந்த தினம். அதிகாலை 6 முதல் 7 வரையிலும் இந்த வழிபாட்டை செய்ய உகந்த நேரம். அதேபோல் காலை 9:15 முதல் 10:15 வரையான நல்ல நேரத்திலும் இந்த வழிபாட்டை செய்யலாம். மேலும் இந்த புரட்டாசி மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் புரட்டாசி 8/25/9/2022 அன்று சுக்கிரன் கன்னி ராசியில் நீச்சமாகின்றார். புரட்டாசி 16/3/10/2022 அன்று புதன் பகவான் கன்னி ராசியில் உச்சமாகின்றார். புரட்டாசி 22/9/10/2022 அன்று செவ்வாய் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மேலும் புரட்டாசி 23/10/2022 அன்று சனி பகவான் மகர ராசியில் வக்ரத்திலிருந்து வக்ர நிவர்த்தியாகின்றார். மேலும் மிதுனத்தில் இருக்கும் செவ்வாய் மகர சனியை தொடர்ந்து பார்க்க போவதால் சில ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும். மேலும் குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ரத்தில் இருக்கின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சூரியனை
ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, இந்த புரட்டாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசியிலேயே தனாதிபதி புதனும் தனஸ்தானத்தில் ராசிநாதன் சூரியனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கின்றார்கள். எனவே தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். புரட்டாசி 8ஆம் தேதி கன்னிராசிக்கு செல்லும் சுக்கரன் அங்கு நீச்சம் பெறுகின்றார். உங்கள் ராசிக்கு 3-10 ஆகியங்களுக்கு அதிபதியான சுக்கரன் நீச்சம் பெறுவதால் ஒரு சில காரியங்களில் தாமதம் ஏற்படலாம். பெண் வழி பிரச்சனைகள் குறுக்கிடும். உடன்பிறப்புகளின் ஆதரவு குறையும். தொழில் செய்பவர்கள் யாரையும் நம்பி செயல்பட முடியாது. ஜீவனஸ்தானத்தில் சனி வக்ரம் பெற்றிருக்கின்றார். எனவே இந்த காலத்தில் உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேற தசாபுக்திக்கு ஏற்ற தெய்வங்களை தேர்ந்தெடுத்து வழிபடுங்கள். மேலும் புரட்டாசி 16ஆம் தேதி கன்னிராசிக்கு புதன் செல்கின்றார். உங்கள் ராசிக்கு தன லாபாதிபதியானவர் புதன். கன்னிராசி என்பது புதனுக்கு சொந்த வீடு மட்டுமல்லாமல் உச்ச வீடும் ஆகும். எனவே தனாதிபதி உச்சம் பெறும் இந்த நேரம் தனவரவு அதிகரிக்கும். நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். மங்கள ஓசை மனையில் கேட்க வழிபிறக்கும். தங்கு தடைகள் தானாக விலகும். அஷ்டமத்து குருவின் ஆதிக்கத்தால் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்து விடுவீர்கள். உத்தியோகத்தில் சம்பள உயர்வு பணி உயர்வு கிடைக்கும். மேலும் புரட்டாசி 22ஆம் தேதி மிதுன ராசிக்கு செவ்வாய் செல்கின்றார். உங்கள் ராசிக்கு யோகம் செய்யும் கிரகமான செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் நல்ல நேரம் தான். பூமி சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் கைகூடும். வீடு கட்டுவது கட்டிய வீட்டை பழுதுபார்ப்பதில் கவனம் செலுத்துவீர்கள். செவ்வாய் சனி பார்வை உள்ளதால் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்காது. உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படும். தொழிலில் நம்பிக்கைக்கு உரியவர்கள் உங்களை விட்டு விலகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். புரட்டாசி 23ஆம் தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகின்றார். உங்கள் ராசிக்கு 6-7 ஆகியிடங்களுக்கு அதிபதியான சனி விபரீத ராஜயோக அடிப்படையில் ஒரு சில நன்மைகளை தந்தாலும் குடும்ப பிரச்சனைகள் அதிகரிக்கும். சனி பகவானுக்குரிய வழிபாடுகளை மேற்கொள்வதால் சங்கடங்கள் அகலும். இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு உத்தியோகத்தை பொறுத்தவரையில் சனி பகவான் புரட்டாசி 23ஆம் தேதியில் இருந்து நேர்கதியில் செல்ல ஆரம்பிப்பதால் அலுவலகத்தில் ஏற்பட்ட பல பிரச்சனைகள் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். மனம் நிம்மதி பெறும். எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கும். ஒரு சிலருக்கு வேலையில் மாற்றம் ஏற்படும். அவரவரது தனிப்பட்ட ஜாதகத்தை ஆராய்ந்தால் மேலும் தெளிவாக விவரங்கள் தெரியும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரையில் மாதத்தின் 3வது வாரத்திலிருந்து நல்ல அபிவிருத்தி காணலாம். புதிய கிளைகள் ஆரம்பிப்பதற்கும் புதிய துறைகளில் கால் பதிப்பதற்கும் அனுகூலமான காலகட்டம் ஆரம்பமாகி உள்ளது. அரிய வாய்ப்பு இது, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைத்துறை அன்பர்களுக்கு தொடர்ந்து மந்த நிலையில் இருந்து வந்த கலைத்துறைக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகும். நிதி வசதியும் எளிதில் கிடைக்கும். உங்கள் திறமைகளை வெளிக்கொண்டு வர அனுகூலமான மாதம் இந்த புரட்டாசி மாதம். திரைப்படத்துறையினர் துணிந்து புதிய தயாரிப்புகளில் ஈடுபடலாம். அரசியல் துறையினருக்கு கட்சியில் செல்வாக்கும் ஆதரவும் பெருகும். மக்களிடையே புகழ் ஓங்கும். கட்சியின் உயிர் நாடியாக திகழ்வீர்கள். மேல்மட்ட தலைவர்களின் ஆதரவு பக்கபலமாக இருக்கின்றது என்பதை சுக்கிரன் நிலை எடுத்து காட்டுகின்றது. மாணவ மாணவியர்களுக்கு ஆத்மகாரகனான சூரியன் வித்யா காரகனான புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியில் அமர்ந்திருப்பதும் அதே தருணத்தில் மீனத்தில் ஆட்சி புரியும் குரு பகவானின் சுப பார்வையை பெறுவதும் மிக மிக நல்ல கிரக நிலை. மேலும் புதன் சிம்ம ராசிக்கு லாபாதிபதியுமானவர். ஆதலால் படிப்பில் மிகச்சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். கிரகிப்பு திறனும் நினைவாற்றலும் அதிகரிக்கும். விவசாய துறையினருக்கு உழைப்பிற்கு ஏற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைக்கும். கால்நடைகளின் பராமரிப்பில் பணம் விரயமாகும். பழைய கடன்கள் குறையும். இந்த சிம்ம ராசி பெண்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் சுப விரயங்கள் அதிகரிக்கும். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். எதிர்கால நலன் கருதி நீங்கள் செய்த ஏற்பாடுகளில் வெற்றி உண்டு. கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் அகலும். அசையா சொத்துக்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். வருமானம் திருப்தி தரும். பிள்ளைகள் வழியில் கல்யாண முயற்சிகள் கைகூடும். பணிபுரியும் பெண்களுக்கு மேலிடத்து ஆதரவு உண்டு. கேட்ட சலுகைகளும் கிடைக்கும். இந்த மாதம் முழுவதும் சிம்ம ராசியினருக்கு அதிலும் குறிப்பாக பெண்மணிகளுக்கு பொறுமை நிதானம் அவசியம். கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவிட வேண்டும். ராகு குரு ஆகிய இருவருக்குமே பரிகாரம் செய்ய வேண்டும். தினமும் காலை மாலை இரு வேளைகளிலும் இஷ்ட தெய்வத்தை பூஜித்து வாருங்கள். நல்ல பலன் கிடைக்கும். தினமும் 108 அல்லது 1008 ராமநாமம் ஜபித்து அல்லது எழுதி வந்தால் நன்மைகள் அதிகரிக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் என்ன என்று பார்த்தால் புரட்டாசி 4, 5, 6, 7 மற்றும் 12, 13, 14, 15, 18, 19, 20, 24, 25, 26 மற்றும் புரட்டாசி 30. உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் என்ன என்று பார்த்தால் 21ஆம் தேதி பிற்பகல் முதல் 23ஆம் தேதி மாலை வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளது இந்த புரட்டாசி மாதம். இம்மாதம் வெள்ளிக்கிழமை தோறும் அபிராமி அம்மன் வழிபாடு ஆனந்த வாழ்வு தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.